வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். இருட்டிலேயே உங்களோட கார் ரிவ்யூ பண்ணுறதுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, அதே சமயம் எப்படிலாம் காட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா தெரியுங்க, ஓரளவுக்கு காட்டுறேன் உங்களுக்கு, முடிஞ்சளவுக்கு நான் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக காட்டுறேன். ஸ்விஃப்ட் டிசைர் விடிஐ டீசல் வேரியன்ட் 2014 ரெண்டு ஓனருங்க. 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. சிறிய இன்டீரியர் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். ஸ்விஃப்ட் டிசைர் 2014ங்க. கண் 14 போது ஃபினான்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ரெண்டு ஓனரு. காருடைய குவாலிட்டி பாருங்களேங்க, நல்லா இருக்குங்க காருடைய குவாலிட்டி. ஸோ அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா புது டயர் பாயிண்ட் தான். இன்டீரியர் பார்க்கணும். இன்டீரியர் வந்து உங்களுக்கு 4 விண்டோ, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், சரி, பவர் விண்டோ, பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது. உங்களுக்கு ஏர் பேக்லாம் இதில் வந்துடாது. பட் ஆனால் டேஷ்போர்டுடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும். 5-speed மேனுவல் கீருங்க. காருடைய சீட் கோர்ஸ்லாம் பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. டேமேஜ்லாம் எதுவும் கிடையாது, நல்ல யூசேஜில் இருக்குங்க. பேக்கும் பவர் விண்டோ இருக்குது. பேக் சீட்டுடைய குவாலிட்டி பாருங்கள். இதிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்பின் ஆண்டனா வச்சுருக்காங்க. விடிஐ ஒரு சின்ன கேமரா ஒன்று இருக்குதுங்க. இந்த வீலையும் பாருங்கள், சூப்பர். பார்க்க கார் நல்லா குவாலிட்டியாக தெரியுதுல்ல. ஆமாங்க, நல்லா இருக்குங்க. பேக் ரெண்டும் உங்களுக்கு டயர் பேண்ட் வந்து ஒரு 90% சொல்லலாம். ஃப்ரெண்டில் புது கண்டிஷனில் இருக்குது. ஓகேங்க, ஸ்விஃப்ட் டிசைர் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதுவும் 2014, நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். இது நேரில் வந்துடும்னா அது ஃபினான்ஸும் பண்ணிக்கலாம். ரெண்டு ஓனர் தான், 80,000 கிலோமீட்டர், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கிறத ஒரு பெரிய விஷயம் தான். இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 530,000 விலை கோர் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். லட்சுமி கார்ஸ் பட்டுக்கோட்டையில் இருக்குது. 530,000 தேவைப்படுறாங்க, கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பெரிய லைக் கொடுத்து இந்த சினேதத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்மளுடைய சேனல் வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நல்ல க்ரோத் அடைஞ்சிச்சு அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதமாக அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நல்ல கார்களை கிவ்அவே கொடுத்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த முயற்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதனால் நம்மளுடைய சேனலுடைய வீடியோடைய வியூஸ் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய கார் கிவ்அவே கொடுக்கறதுக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் செஞ்சுருவீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு கார் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ. ஒரு பெரிய லைக்கை கொடுத்து இந்த சினேதத்துக்கு என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை லட்சுமி கார்ஸ் இருக்குங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கிருந்த, எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கிருந்த நிறைய கார்கள் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன கார்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விஃப்ட் டீசல் வேரியண்ட்டுங்க. ஸ்விஃப்ட் டிசைர் டீசல் வேரியண்ட்டு. சுசுக்கி ரிட்ஸ் வந்து டீசல் வேரியண்ட் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் இருக்குது. ஃபார்ச்சுனர் லோ பட்ஜெட்டில்ங்க. அடுத்து ரெனால்ட் குவிட்டில் ரெண்டு ரெனால்ட் குவிட் இருக்குது. ஹுண்டாயில் கிரிட்டா இருக்குது, இனோவா இருக்குது, அதுக்கு டாட்டா சபாரி இருக்குது. இதான் சுமோ. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 100,000 கால்சாச்சும் வந்திருக்கும். சுமோ இருக்குங்க, சுமோ கோல்டு இருக்குது. ஹுண்டாயில் இயான் இருக்குது. இது இல்லாமல் வெர்னா இருக்குது, ஸ்கார்பியோ இருக்குது. இவ்வளோ கார்களுடைய அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். பட்டுக்கோட்டை லட்சுமி கார்ஸில் இவளுக்கு இருக்கக்கூடிய கார்களுடைய அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு காரையும் தான் தனித்தனியாக போட போகிறேன். தொடர்ந்து வீடியோக்கு வரும். உங்களுக்கு இப்போ நான் சொன்ன அப்டேட்டில் ஏதாச்சும் உங்களுடைய கார்கள் இருந்துச்சு அப்படின்னா உடனே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்ல நல்ல கார்கள்லாம் உடனே சேல்ஸ் ஆகிடுது. அதனால் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் பாருங்கள், பலேனோ நிற்கிதுங்க. பலேனோ நிறைய கார்கள் இருக்குது. உங்களுக்கு தேவையான கார்கள் எதுவும் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள்.